அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2020. 2020 ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யலாம்? நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது. அமாவாசை அன்னைக்கு தான் முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி பண்ணுறாங்க, அமாவாசை அன்னைக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு புக்கிங் பண்ணுறாங்க, அமாவாசை அன்னைக்கு ஒரு அட்வான்ஸ் பே பண்ணுறது, இதெல்லாம் ரெகுலராக நம்ம மனிதர்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணலாம்? அமாவாசை முதல்ல என்ன, சூரியன் சந்திரன் ஒரே டிகிரியில் டிராவல் பண்ணுற அந்த டைம் தான் வந்து அமாவாசை. சூரியன் 12 ராசிகளை ஒவ்வொரு மாதம், அதாவது 30 days ஒன்ஸ் அப்ராக்சிமேட்லி கடக்கிறது தான் அந்த சூரியனுடைய மாதம் சொல்லி தமிழ் மாதத்தில் 12 மாதமாக பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது தை, மாசி, பங்குனின்னு சொல்லிட்டு இந்த சந்திரன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணிகிட்டே இருப்பார். அதில் 2.5 நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு ராசி மண்டலத்தை கடந்து வருவார். அவர் வந்து ஒரே மாதத்தில் 12 ராசியும் கடந்து அவருடைய பயணத்தை வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கார். இப்போ இந்த அமாவாசை அப்படிங்கிறது சூரியன் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு ஒரு மாதத்தில் தாண்டி போனார்னா இந்த சந்திரன் அந்த சூரியனை அந்த 30 நாளுக்குள்ள ஒரு வாட்டி மீட் பண்ணிடுவார். இதுதான் அமாவாசை. அப்போ அந்த அமாவாசையில் என்ன எஃபெக்ட் கொடுக்கும்? சந்திரன் தன்னுடைய முழு சக்தியும் சூரியன்கிட்ட நெருங்கும் போது இழந்து நிற்பார். இப்படி சந்திரன் இழக்கும் போது சூரியன் இன்னும் பலத்தை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது மாத்ருக்காரகன் பித்ருக்காரகன், அதாவது அப்பா அப்படிங்கிற அந்த கேரக்டர், அந்த ரோலுக்கு இன்ஃப்ளூயன்சிங் பிளானட் வந்து சூரியன் ஆஸ் பர் ஆஸ்ட்ராலஜி. அம்மா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு முக்கியமான ஒரு கோல் வந்து சந்திரன். சந்திரன் அதாவது தாய் வந்து நம்மளுடைய சரீரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தியை உடையவங்க. நம்மளுடைய அந்த உயிர், அந்த உயிருடைய அணு அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த சூரியனுடைய ஒளி வெப்ப கதிர்களால் உருவாகிறது. இப்போ இது ரெண்டும் ஒன்றா சேரும்போது நம்மளுடைய நம்ம செய்ய வேண்டியது, ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது பித்ரு காரிய கடன் தீர்ப்பு. நம்ம மூதாதையர்கள் நம்மளை படைத்த நம்மளுக்கு முன்னாடி, இப்போ டிஎன்ஏ எடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டில் 7 தலைமுறை 6 தலைமுறைக்கும் உள்ள டிஎன்ஏவுடைய ரிப்போர்ட் வந்துடும். இது எப்படி வருது? அப்போ நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, இப்படி நீங்கள் இந்த தலைமுறை தலைமுறையாக பார்த்தீங்கன்னா அந்த பரம்பரையாக செய்த சில பாவ கர்மாக்கள், தோஷ கர்மாக்கள், தெரிஞ்சு செஞ்சது, தெரியாமல் செஞ்சது, அறிவுடைய அறிவால் செஞ்சது, அறிவு தெரியாமல் புரியாமல் செஞ்சது, இது தானாக நடந்தது, விதியால் நடந்தது, அப்படி நிறைய பலனாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. அந்த தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த அமாவாசை அன்று நீங்கள் இந்த பித்ரு காரிய கர்மாக்கு ஒரு பூஜை செய்து, நீங்கள் பிண்டம் கொடுத்து, நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் அந்த உங்களுடைய 7 தலைமுறையாக செஞ்ச பாவ கர்மாக்கள் உங்களை விட்டு தொலைஞ்சி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சன்னதியால் நல்ல பலன் உண்டாகும். இது எப்படி செய்யறது? இது எந்த முறையில் இதை செய்யறது? கோயில்களில் என்ன பண்ணுவாங்க, அந்த அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய மூதாதைகளோட பேரெல்லாம் நீங்கள் எவ்வளோ தூரம் தெரியுமோ சொல்லி அவங்களுக்கு ஒரு பூஜை செய்வாங்க. அந்த பூஜையை நதியில் நீங்கள் செய்த பூஜையுடைய பலனாக அந்த நதியில் அதுக்குள்ளான பொருட்களை கரைப்பாங்க நீரால். அதை கரைத்த பிறகு அன்னைக்கு தான தர்மங்கள், அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய, அவங்க இந்த வம்சம் எப்படி விருத்தி ஆகணும், இந்த வம்சத்தில் இருக்கவங்களாம் என்ன நன்மை பலனை அடையணுன்ற நோக்கி இருந்தாங்களோ அதுக்குள்ளான பலன் நடக்க நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா தானம் தர்மங்கள். ஏன்னா அவங்க ஏதோ ரூபத்தில் யாரோ ஒரு வீட்டில் மீண்டும் பிறவி எடுத்திருப்பாங்க. அப்போ அதனால் நீங்கள் அந்த தான தர்மங்கள் பண்ணுறது அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சதுன்னா உங்களுடைய இந்த குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய தொழில் வாழ்க்கை, உங்களுடைய ஆரோக்கிய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் போகும். உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய வாரிசுகள் தோஷம் ஏதோ இல்லாமல் நல்ல பலனில் முன்னேற்றத்தோடு போவாங்க. இந்த பித்ருக்களுடைய தோஷம் இருந்தால் இந்த ஜாதகத்தை எப்படி கணிக்கிறதுனா சூரியனும் சனியும் ஒன்றா சேர்ந்துருக்கும். சூரியன் ராகு இல்லை கேதுவோட இல்லை வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் பிளானட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி சந்திரன் கெட்டு போயிருக்கும், சூரியன் நீச்சம் அடைஞ்சு போகிறது. அதே மாதிரி சந்திரன் வந்து ராகு இல்லை கேது இல்லை வேறு ஏதாவது நெகட்டிவான ஒரு இன்ஃப்ளூயன்ஸோடு இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த பித்ருக்கர்மா தோஷத்தை இண்டிகேட் பண்ணும். இதை தீர்க்க இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரியான பூஜைகளை செய்து நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் உங்களுடைய பரம்பரை தோஷம் நீங்கி புண்ணியங்கள் வளரும்.
இதில் ரொம்ப விசேஷமான ஒரு தானம் என்னென்னா கோதானம். பசுவும் கண்ணும் நீங்கள் கோயிலுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா, அந்த பசுவும் கண்ணும் கோயிலுக்கு தானமாக கொடுக்கும்போது உங்கள் பரம்பரையில் உள்ள தோஷம் தானாக தீரும். எப்படி தீரும்? அந்த பசுவால் ஏற்படக்கூடிய கறக்கக்கூடிய பாலை கோயிலில் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தை வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் பார்த்து அவங்க பலன் பெற்று அவங்க பிரார்த்தனை நிறைவேறும் போது நிறைய பேருடைய பிரார்த்தனைகளும் நிறைய பேருடைய அந்த மனப்போராட்டங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கிற ஒரு பலன் நீங்கள் கொடுத்த ஒரு பொருளால் உண்டாகுது. இது கோதானத்தால் ஏற்படக்கூடிய விசேஷமான பலன். இந்த மாதிரி நீங்கள் தானம் கொடுக்கலாம். உங்கள் சக்திக்கு என்ன தானம் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து பழகுங்க. அமாவாசைனால் இந்த மாதிரியான நல்ல பலனை செய்து உங்களுடைய பரம்பரை தோஷத்தை நீக்கி முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்லணும். அமாவாசை என்று எந்த விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. அமாவாசை என்று நிறைய பேர் இந்த புதுசாக போயிட்டு புக் பண்ணுறது, வெஹிக்கிள் வந்து எடுக்கிறது, அதே மாதிரி வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி போய் ஷாப்பிங் பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அமாவாசை நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஆனால் பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது பலி கொடுக்குற ஒரு நாள், தானம் கொடுக்குற நாள், தர்மம் செய்கிற நாள், புண்ணியங்களை தேடிக்கிற ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நல்ல விஷயங்களா, அதாவது நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது மாதிரியான விஷயங்களாக இருக்கக்கூடாது. அப்போ அமாவாசை அன்னைக்கு ஒரு நியூ வெஹிக்கிள் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது தவிர்க்கிறது தான் நல்லது. ஒரு வாகனத்தை டெலிவரி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் தவிர்க்கிறது தான் நல்லது. அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ஒரு பிரயாணம் பண்ணும்போது கூட மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாக தான் பிரயாணம் பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு நிறைய பேருக்கு மனமே ஒரு நிலையான தன்மையில் இருக்காது, குழப்பம் அதிகரிக்கும். ஒரு சிலர் அமாவாசை அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு இன்னும் அது ரொம்ப பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு சந்திரன் கெட்டு போன ஜாதகம், அதாவது சந்திரன் வந்து தோஷமடைந்த ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு ரொம்ப நெகட்டிவாக திங்கிங் வரும், தவறாக புரிஞ்சிக்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வருது, ரொம்ப ராங் திங்கிங்கில் போகிறது, கோபம் வருது, எமோஷ்னலி டவுனாக இருக்கிறது, வீக் ஆகிறது, ஹெல்த் வைஸ் ரொம்ப டவுன் ஆகிறது, இதெல்லாம் அந்த அமாவாசை அன்னைக்கு நடக்கக்கூடிய பலனாக இருக்கிறதுனால உங்களுடைய புது முயற்சிகள் நல்ல விஷயங்கள்லாம் அன்னைக்கு செய்கிறது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அமாவாசை அன்னைக்கு ஜுவல் வாங்கலாமா, நகை வாங்கலாமான்னு கேட்டீங்க அதுவும் கூடாது. அமாவாசை அன்னைக்கு ஏதாவது டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணலாமா, ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணலாமான்னா அதுவும் நாட் அட்வைசபிள். அமாவாசை அன்னைக்கு தேர்தலில் போய் போட்டியிடுறதுக்கு நீங்கள் மனு தாக்கல் பண்ணலாம். காரணம் என்னென்னா போட்டி பலி எதிரியை வெல்றது வீழ்த்துறது இது மாதிரியான செயல்களுக்கு தான் இந்த அமாவாசை விசேஷமானது. உங்களுடைய சுப காரியங்களுக்கு இந்த அமாவாசை விசேஷமானது கிடையாது. ஒன்றை வந்து தொலைக்கிறது, ஒன்றை வந்து அழிக்கிறது, ஒன்றை வந்து ஜெயிக்கிறது இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் இந்த அமாவாசை விசேஷமானது. ஸோ அமாவாசை அன்னைக்கு இது போன்ற செயல்களை யோசனை பண்ணி செஞ்சு பழகுங்க. 3 நம்பர், நியூமராலஜி நம்பரில் வந்து 3. உங்களுடைய பிறந்த தேதி 3, உங்களுடைய விதி எண் லைஃப் பாத் நம்பர் 3. ஃபார் எக்ஸாம்பிள், பிறந்த தேதிங்கிறது 1 to 31, விதி எண் அப்படிங்கிறது உங்கள் தேதி, மாதம், வருடம் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 3 வருதான்னு பாருங்கள். உங்கள் நேம் நம்பரில் 3 வருதானும் பாருங்கள். 3, இந்த 3 கேரக்டர் என்ன, பேசிக்காக அதோட குணங்கள்லாம் என்ன இருக்கும். 3 இல்லை பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடவுள் பக்தி, ஒரு நம்பிக்கை, கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை, கடவுள் பக்தி, அப்படி இல்லைனாலும் ஒரு பிரபஞ்ச சக்தி மேலே ஒரு நம்பிக்கை, இயற்கை மேலே ஒரு நம்பிக்கை, தன்னுடைய அப்பா அம்மா மேலே ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்ம சொல்கிறோம் பாருங்கள், ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க, ஒரு விஷயத்தை நம்பி செய்கிறாங்க, அந்த நம்பிக்கையோடு இருக்காங்க, இதெல்லாம் அந்த 3 இல்லை உண்டு. உறுதித்தன்மை, மைண்ட் வந்து ஒரு டிட்டர்மின்டு, ரொம்ப டிட்டர்மினேஷன் இருக்கும், அது உறுதித்தன்மை. இதுதான் இப்படி தான் பண்ண போகிறோம், எஸ் மாற்ற போகிறது கிடையாது, மாற்றமே கிடையாது, எஸ்னா எஸ் தான். அந்த ஒரு உறுதித்தன்மையை அந்த 3 எனக்கு கொடுக்கும். இதெல்லாம் ப்ளஸில் இருக்குது. பிறகு ஒரு இலக்கு வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு டார்கெட், ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது சீக்கிரம் நடக்காது, பொறுமையாக நடக்கும். ஆனால் அந்த பொறுமையாக நடக்கிற வரைக்கும் பொறுமையாகவும் காத்திருப்பாங்க. இது வந்து 3 எனக்கு உண்டு. அப்புறம் 3 வந்து எப்போவுமே ப்ளஸ் நம்பர்னு நம்ம சொல்லலாம். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு துறையை தேர்ந்தெடுத்தானா அது துறையில் உள்ள சீனியர்ஸ் ஆர் எக்ஸ்பர்ட்ஸை வந்து வணங்குவாங்க. இந்த பெரியவங்களை வணங்குறது, கீழ்ப்படுகிறது, பிளஸ்ஸிங் டெக் பிளஸ்ஸிங் அப்புறம் எல்டர்ஸ், அந்த மாதிரி இருக்கிற எண் வந்து இந்த 3. அது அவங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸு. கொஞ்சம் தியாகம் பண்ணுவாங்க. தியாகம்னா சில விஷயத்தை வந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் கூட தியாகம் பண்ணுவாங்க. இதுவும் அந்த 3 எனக்கு உண்டு. இது ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். 3 எண்ணில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே ஃபினான்ஷியலாக நல்லாயிருக்கு. எப்படி ஃபினான்ஷியலாக நல்லா, அது 3 எண்ணுக்கு அதிபதி வந்து குரு. ஸோ பொருளாதார ரீதியாக எப்படியும் ஒன்று வேலை செஞ்சாவது சம்பாதிக்கிறாங்க, தொழில் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. பெரிய பெரிய தொழில் முதலாளிகள்லாம் அந்த 3 எண்ணில் இருப்பாங்க, இல்லைனா பணக்காரராக இருப்பாங்க.
இதெல்லாம் அந்த மூன்றாவதுக்கு அடிப்படையாக நான் சொல்கிற விஷயங்கள்லாம் அடிப்படையாகவே உண்டு. பணம் சம்பாதி கூட யோகம் உண்டு, இதெல்லாம் ப்ளஸ்ஸு. மைனஸ் என்ன? யாருக்காகவும் டக்குன்னு தன்னோட கொள்கையை மாற்றிக்க மாட்டாங்க. சரி இது நடக்காது, இது கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா என்ன, கொஞ்சம் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன் என்ன, ஏற்றுக்க மாட்டாங்க. நான் சொன்ன சொல்கிறது தான், நான் முடிவு பண்ணால் பண்ணது தான். அதில் வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ணி மைண்டை வந்து ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது தான் அந்த மூன்று. இது வந்து ப்ளஸ்ஸாகவும் சொல்லலாம், கொஞ்சம் மைனஸாகவும் சொல்லலாம். இன்னொன்று மூன்றாம் எனக்கு என்னென்னா, எல்லாமே ஒரு ப்ரொசீஜராக போவாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு மார்ஷியல் ஆர்ட் நீங்கள் கற்றுக்குறீங்க, ப்ரொசீஜராக முதல்ல எக்ஸசைஸ் பண்ணோம், ரன்னிங் போனோம், ஜாக்கிங் போனோம், அதுக்கப்புறம் ட்ரைனிங் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் விளையாடணும். இந்த மூன்றாம் அந்த மாதிரி தான் லைஃப்பில் வந்து சில ப்ரின்சிபிள்ஸ் ப்ரொசீஜர், இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் டேவை, இப்படி தான் நம்ம இந்த டேல இந்த டைமை ஷெடியூல் பண்ணணும், இப்படி தான் அந்த ஒர்க்கை பண்ணணும், இப்படி தான் அதை முடிக்கணும், இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர், இந்த மாதிரி ஒரு ப்ரின்சிபிள்ஸ், ஒரு ஷெடியூல், இதெல்லாம் அந்த மூன்று உண்டு. இதெல்லாம் சில சமயத்தில் வேலை செய்யாது. சில நேரத்தில் நம்ம வந்து ஜம்ப் அடிக்க வேண்டியிருக்கோம், எங்கேயாவது கொஞ்சம் மாற்றி பண்ண வேண்டியிருக்கும், இதுக்கெல்லாம் அந்த மூன்று ஒத்து போகாது. ஸோ மூன்றாம் எண்ணுக்கு இதுவெல்லாம் ஒரு சின்ன சின்ன மைனஸ் இருக்குது. மூன்றாம் எண் பெரும்பாலும் அதர்ம காரியங்கள் செய்யாது. சில சமயத்தை பொய் சொன்னால் தான் அந்த வேலை நடக்கினா கூட சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்கும், சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி சொல்கிறது. இதெல்லாம் அந்த மூன்றாம் எண்ணுடைய வீக்னஸ். ஸோ மூன்றாம் எண் வந்து அதர்மம் செய்ய தயங்கும், அந்த அதர்மம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கும், இதெல்லாம் வந்து உண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னா, தன்னை நம்பி இருக்கவங்கள காப்பாற்றும். தன்னை நம்பி இருக்கவங்கள வந்து எப்படியாவது காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து என்னை நம்பி வந்துட்டாங்க, நான் காப்பாற்றி ஆகணும், நான் தான் ப்ரொடெக்டர், நான் தான் அவங்களை சேஃப்கார்ட் பண்ணணும், நான் தான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும், நான் தான் அவங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பு, தானாகவே பொறுப்பு ஏற்று ரெஸ்பான்சிபிள், ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. சிறந்த நிர்வாகிகள் பேங்கிங்கில் நிறைய வேலை செய்கிறவங்க உண்டு, மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்க. பொருளாதாரத்தை எப்பவுமே கையாளக்கூடிய சக்தி உண்டு. இதெல்லாம் மூணில் வந்து ஸ்பெஷல் குவாலிட்டிஸ். சரி, இது மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு 2020 எப்படி இருக்கும், ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா? 2020 நான் சொன்ன மாதிரி 4 சாயாகிரகமான ராகுடி ஆதிக்கம், 3 பிறந்த எண். இந்த 3-4 நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் நம்பர்ஸ் இல்லையா, ராகு குரு, குரு ராகு, இந்த குரு ராகு காம்பினேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா, குரு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் பிளானெட்டு, 3 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் பிளானெட்டு, 4 வந்து ஒரு மாதிரி எதிர்மறையான கிரகம், பட் ஆனால் அது யோகமான கிரகம். இந்த 4 நம்பர் வந்து ஒரு லக்கி நம்பராக சொல்லப்படுது. இன்னொன்று 4 தான் வந்து மணி ரிச் நம்பராக சொல்லப்படுது. 4 நம்பர் இஸ் அ மணி ரிச் நம்பர், ரொம்ப பணக்காரராக இருக்கிறதுக்கெலாம் வந்து இந்த 4 வேணும். 3 கொஞ்சம் ஃபினான்ஷியல் பேஸ்லேயே இருக்கக்கூடிய நம்பர். பிஸ்னஸ்க்கு, ஜாப்க்கு, கரியருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு 2020 நல்லாயிருக்கும். பிஸ்னஸ், ஜாப், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஃபினான்ஷியல் கெயின், க்ரோத், என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு, சினிமா ப்ளஸ் அதர் ஆக்டிவிட்டீஸில் வந்து கொஞ்சம் சடனாக பணம் வருது, லக் வேணும்னா 2020 சூப்பராக இருக்குது. மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு 2020 பொருளாதார ரீதியாக. ஹெல்த்து பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்கும்? ஹெல்த் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பொதுவாகவே மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு அதிக ஹெல்த் பாதிக்கிறது இல்லை, அவங்க தன்னை காப்பாற்றிக்கிறாங்க. சரி, பர்சனல் லைஃப் ஏதாவது பாதிக்குமா? அதிக நேரம் அவங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால பர்சனல் லைஃப்பில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அடிப்படையிலேயே மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆர்வங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ரொம்ப பொறுப்புகள் நிறைந்த ஒரு கேரக்டர் தான் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஏதோ இவங்க வேறு மாதிரி ரொம்ப எமோஷனலாக இருக்கிற சைட்லாம் அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் குறைவு தான். ஸோ மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு 2020 பொறுத்த வரைக்கும் பர்சனல் லைஃப்பை விட கரியர் லைஃப், அஃபிஷியல் லைஃப், அவங்களுக்கு க்ரோத், அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது. இதுதான் பாசிட்டிவ். குட் லக்.